விராலிமலை அருகே மீன் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை உரங்களை வயல்களுக்கு தெளித்து பெண் விவசாயி ஒருவர் அதிக மகசூலை ஈட்டி அசத்தி வருகிறார் கொடியங்காட்டுப்பட்டியை சேர்ந்த லட்சுமி தமக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடும் உரத்தட்டுப்பாடு நிலவிய போது பொறியியல் பட்டதாரின் மகன் மற்றும் டிப்ளமோ படித்த மகளின் உதவியால் யூடியூப் உள்ளவற்றின் மூலம் மீன் கழிவுகள் மூலம் தயாரிக்கப்படும் இயற்கை திரவ விளைபொருள் குறி தெரிந்து கொண்டார் இதில் மீன் கழிவுகளான குடல் தலை தோல் ஆகியவற்றை ஐந்து கிலோ அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளம் வாழைப்பழத்தை சேர்த்து நொதிக்க வைத்து காற்று புகாத பிளாஸ்டிக் பேரலில் அடைத்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு பின்பு அந்த கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார் லக்ஷ்மி இதனால் வேளாண் பயிர்கள் வலுவான வேர்களை உற்பத்தி செய்து பூச்சிகள் மற்றும் நோய்களை எதிர்த்து கடுமையாக போராடுகிறது இதில் மண்வளம் ஆரோக்கியமாக மாறுவதுடன் நல்ல விளைச்சலும் கிடைப்பதாக ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படைத்த இந்த வில்லேஜ் பெண் விஞ்ஞானி மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் இதனை விவசாயிகள் அனைவரும் பின்பற்றுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க